குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். முதல்ல இந்த ஹைனா இது VFX ஆல பண்ணப்பட்டாலுமே அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு சில எஃபர்ட்ஸ் போடப்பட்டிருக்கும். அது என்ன ஏன்னா அப்போ அங்க ஒரு மிருகம் இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி வசம் பண்ணி ஒரு ஷாட் எடுக்கணும். அது எங்க நடந்து போகும், அதுக்கான உயரம் என்ன, அந்த உயரத்துல அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் வச்சாங்க என்னென்ன தெரியும். விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லோகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார் 150 பேர் சீன். அந்த சீனை ஆக்சுவலி எந்த மாதிரி சார் பிளான் பண்ணிருந்தாங்க? செட்டை வந்து 2 நாளில் கொடுக்கணும், 3 நாளில் கொடுக்கணும், உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நமக்கு அவங்க கால்ஷீட்டு ஆர்டிஸ்டோட கால்ஷீட்டு டைம் இல்லாத நம்ம வேகமாக முடிச்சு கொடுக்கணுங்கிறதா இருக்கும், அதுதான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த குடவுன் பத்தி தான் மெயினாக கேட்கணும்னு நினைச்சேன். பல ட்ரைலர்லயே பல ஷார்ட்ஸ் வந்து இந்த குடவுன் தான் காட்டப்பட்டுச்சு. இதுக்கான ஒர்க் எந்த மாதிரி நடந்துச்சு? நான் வேலையும் பார்த்து ஷூட்டும் போயிட்டு நாங்கள் செட் ஒர்க் பண்ணிட்டோம், சைடுலேயே அதுக்கான வேலைகளும் தமிழ் ரிலீஸ் அப்படியே போயிட்டு இருந்தது. இது இந்த பர்ன் பண்ணது கடைசியாக ஒரிஜினலாக இருந்துச்சு. காலையில் 4 மணிக்கு போனோம், முதல்ல எந்திரிக்கணும். ஓகே, அது அந்த கிளைமேட்ல எந்திரிக்க முடியுமாங்கிறது தெரியாது, அது ஒரு சிக்கல். இன்னொன்று அதுக்கு தூங்கணும். ஏன்னா முதல் நாள் நைட்டு 3 மணிக்கு வேலை பார்த்தா எங்கே 4 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்படியே கிளம்பி போகிறது தான். அந்த மாதிரி தான் நிறைய சிக்கல். எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஒருவேளை அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா திடீர்னு ஒரு கைதியோட செட்டு நமக்கு வேணும்னு சொன்னோம், அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ காஷ்மீர் போகிறோம், காஷ்மீரில் என்ன மாதிரி கத்திகள்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஓகே, ஒரு 1000-2000 கத்தி நாங்கள் பண்ணியிருக்கோம் மொத்தமாக. எக்கச்சக்கமான கத்தி விக்ரம்க்கு வந்து முடித்தட்ட ஒரு 300-400 கன்ஸ்க்கு மேலே, இதுக்கு 1000 கத்திகளுக்கு மேலே. இந்த ஒரு முக்கியமான ஒரு VFX ஷாட் பின்னாடி இவ்வளவு பெரிய கதை, பெரிய உழைப்பு இருக்கு, பெரிய மக்களுடைய அர்ப்பணிப்பு. என்னன்னா இப்ப அது சில இடங்கள்ல லைவான இடங்கள்ல ஷூட் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அங்க இருக்கிற சிக்கல்கள் என்னவா இருக்குன்னா, அவுடோர் ஷூட்ல பிளான் பண்ணிட்டோம், அவுடோர்ல ஃபுல்லா பனிப்பொழிவு வந்துருச்சு. நம்ம பாக்குற ஒரு முன்னாடி ஒரு 10 முகங்கள் தாண்டி பின்னாடி ஒரு 10,000 முகங்கள் இதுக்காக வேலை பார்த்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டரு, யங் அசிஸ்டன்ஸ், ஆர்ட் அசிஸ்டன்ஸ், மோல்டரு, செட் அசிஸ்டன்ட், லோக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கிளீனிங் லேடிஸ் உட்பட எல்லாருமே நேரம் கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வணக்க மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, ஒரு படம் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் தி இயர்னு சொல்லலாம். ஒரு படத்துல ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு லொகேஷனுக்கு போறாங்கன்னா அந்த படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு அதோட ஃபிளைட் டிக்கெட்டை முதற்கொண்டு டீகோட் பண்ணி இவங்கெல்லாம் போறாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் டீகோட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் 10 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. எஸ், லியோ படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் கூட ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார் அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் லியோ பத்தியும் அவரை பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். லாஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணும்போது தளபதி 67க்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து படமே ரிலீஸ் ஆக போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி எப்படி தானே, ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு வெயிட் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் அது. முதல்ல தெரியும் நமக்கு, இல்லை நம்ம போன ப்ராஜெக்ட் போகும்போது தெரியும், விக்ரம் போகும்போது தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ அது நல்லபடியாக முடிச்சிருக்கோம் அப்படின்றதே பெரிய ஹாப்பி தானே. ஓகே சார், நான் லியோ பத்திலாம் அதிகமா பேசுறதுக்கு மாதிரி முதல்ல உங்களை பத்தி நான் ஒரு விஷயம் கேட்கணும். அதாவது ரோலிங் ஆக்ஷன்னு சொல்ற வரைக்குமே வந்து செட்ல எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஃபுல்லா வந்து ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்கிற விஷயத்த நாங்க கேள்விப்பட்டுறோம். அது உண்மையா, எதனால சார் அந்த ஒரு காஷியஸ்னஸாவே இருக்கிறது? என்னன்னா நமக்கு அது பெரிய ஸ்கிரீன்ல நமக்கு என்ன வருமோ அதுதான், நம்ம ஆடியன்ஸா என்ன பாக்குறாங்கிறது பெரிய ஸ்கிரீன்ல வர்றதுதான். அதுக்கு முன்னால வரும் எப்படி இருந்தாலும் இருக்கும், ஒரு ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறம் எதுலாம் சரியா இருக்கு இல்லைங்கிறது நமக்கு அப்பதான் இருக்கு. சிலது ஒரு அடி தள்ளி இருந்தா நல்லா இருக்குன்னு தோணும், ஓகே அந்த ஃப்ரேமுக்குள்ள வந்திருந்தா நல்லா இருக்குன்னு தோணும், சிலது இல்லாம இருந்தா நல்லா இருக்குன்னு தோணும். ஸோ அதெல்லாம் அந்த டைம்ல அது இருக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணும்போது மாயிட்டில் உட்காரும் போது தான் ஜட்ஜ் பண்ணுவோம் அதை, ஏன்னா ஃப்ரேம் எங்க வருதுன்னு. ஸோ அதுவரையும் வேலை பார்க்கணும்ல, அதுதான் வேலையாவே நினைக்கிறேன் நான். அது ஒரு அந்த வேலையை சரியா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல அது கிடைக்கணுங்கிறதுக்காக ஓடுறது தான். லோகேஷ் கேராஜ் அவர்கள் ரீசெண்டாக இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்களுமே வந்து 2 தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னு, எதனால எந்த ஒரு காரணத்தினால சார்? ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, தூக்கமின்மை தான். தொடர்ந்து நீங்கள் வேலையாகவே நைட் அண்ட் டேன்னு ஓடிட்டே இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த உடம்பே நம்மளை கேட்கும்ல, போதுண்டா விட்றா, என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்றான்னு சொல்லணும்ல, பாடியாகவே டயர்டாகி அதுவே உடம்பு செல்லாம போகும். வேலைப்பளவும் ப்ளஸ் தூக்கமின்மை தான். ஓகே சார், லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான்,
நான் வந்து ஒரு படத்தை ஆடியன்ஸா தான் பார்ப்பேன், ஸோ தட் எனக்கு அந்த ஆடியன்ஸா அந்த பல்ஸ் தெரியும். நீங்க வேணா பாருங்க, இந்த படத்துல உங்களுக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி, கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி பல மொமெண்ட் இருக்கு, எனக்கு இருந்தது கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க விக்ரம் டைம்ல. ஸோ லியோக்கு சொல்லுங்க, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இந்த படத்துலயும் இருக்கா? பார்க்கல, இது வரலும் பார்க்கல, பார்க்கணும். ஏன்னா அப்போ இதில் பார்த்துருந்தேன் நான், அதனால உங்களுக்கு அது சொன்னேன். இதுலேயும் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே சார். ஏன்னா இயக்குனரோட படங்கள் இயக்குனர் கான்ஃபிடண்டாக ஒன்று இருக்கார் அப்படின்னாவே அந்த இடத்துல நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய படமாக தான் இருக்கும். நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக சார். லோகேஷன் ராஜ் அவர்கள் சொல்லும் போதுமே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எல்சியூவில் வருது அப்படின்னாலே ஒரு கேமராவாக வந்துட்டு நிறைய பேர் மாறிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி தான் வேணும், இந்த எல்சி யூனிவர்ஸ்குள்ள வருதுன்னா அந்த ஒரு விஷயம் இப்படிதான் இருக்குங்கிறது சதீஷ் அவர்கள் பார்த்துக்குவாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எந்தெந்த விஷயம்லாம் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை அந்த யூனிவர்ஸ்குள்ள வர மாதிரி இருந்ததுன்னா? யூனிவர்ஸ்குள்ள வருதோ இல்லையோ இப்போ நமக்கு அந்த கதை என்ன கேட்குதுங்கிறது நமக்கு ஒன்று தெரிஞ்சிடும். அந்த கதைக்கு என்னவோ அது முழுசாக வேலை பார்ப்போம். இப்போ ஒரு கைதியும் விக்ரமும் யூனிவர்ஸில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு கைதியோட செட்டு நமக்கு வேணும்னு சொன்னோன்னு அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, அதனால் இதில் என்னென்ன இருக்கும் என்ன இருக்கா நமக்கு தெரியுங்கிறதுனால அதை நம்ம பண்ணிக்குவோம். ஓகே. அடுத்தடுத்த படங்கள் வரும் அப்படின்னா நம்ம அதுக்கு தயார், ஆல்ரெடி ஒரே மாதிரி நம்ம ஒரே மாதிரி படங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது நமக்கு ஈஸியாக இருக்கும். நைஸ் சார். அண்ட் விக்ரம் டைமில் நீங்கள் மெயினாக சொல்லியிருந்த விஷயம் என்ன, ஒருவேளை ஒரு செட்டு வந்து ரெடியாக இல்லைன்னா வில் ஆல்வேஸ் பி ரெடி, நாங்கள் வந்து கரெக்டாக அடுத்த இடத்துக்கு நாங்கள் ரெடியாக இருப்போன்னு. பட் காஷ்மீரில் ஷூட் லியோக்கு அப்படிங்கும் போது நீங்க எந்தெந்த மாதிரிலாம் ப்ரிப்பேராக இருந்தீங்க? அடுத்தடுத்த செட் நீங்க ரெடியா வச்சிருந்தீங்களா? எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தீங்க படத்துல? என்னன்னா இப்போ அது சில இடங்கள்ல லைவான இடங்கள்ல ஷூட் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அங்க இருக்கிற சிக்கல்கள் என்னவா இருக்குன்னா, சிலது தேவையா இருக்கும், சிலது தேவையில்லாம இருக்கும். ஓகே. சிலதை ஆட் பண்ற மாதிரி இருக்கும், சிலதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி திடீர்னு போற இடம் சிக்கலா இருக்கு, அவுட்டோர் ஷூட்ல பிளான் பண்ணிட்டோம், அவுட்டோர்ல ஃபுல்லா பனிப்பொழிவு வந்துருச்சு, இப்போ இன்டோர் போனான்னா அது முன்னாலே எப்பவுமே ஒரு பிசி ஒரு ரெடியா இருக்கும். அடுத்த லொகேஷனுக்கான வேலை இப்பயே ஆரம்பிச்சிருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு ஒன்று வேணும், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதை நம்ம வேலை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இது போகும்போது ஒரு மூணு நாள் கழிச்சு வேணுங்கிறது இன்னைக்கு செட் ஒர்க் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அது வேகப்படுத்தி இன்னைக்கே முடிச்சு கொடுத்தா திரும்ப டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி இன்டீரியரா போற விஷயங்கள்லாம் தயாராகிடும். ஏன்னா நம்ம அவ்வளவு பேரை கூட்டிட்டு போயிட்டு அங்கே எதுவும் பண்ணாம இருந்தோம்னா சிரமம் இல்லைங்களா? அதனால ஒரு ஆப்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுவே அங்கே மட்டும் இல்லை, இங்கேயுமே சென்னையிலுமே எப்போ ஏதாவது ஒரு வேளை அங்கே ஷூட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறது ஆல்டர்னேட்டிவ் ஒரே தான். ஓகே சார். அண்ட் நாங்கள் படித்த விஷயத்துலேருந்து கேட்குறதா, இப்போது காஷ்மீரோட ஒரு சில பேட்ச் ஒர்க்ஸ் வந்து தலைக்கோணத்தில் நடந்ததுங்கிற மாதிரி நாங்கள் படித்தோம், அந்த மாதிரி உண்மையாலுமே நடந்துச்சா இல்லை அதை மேட்ச் பண்ணுறதுக்காக எந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க? இல்லை, ஷூட் நிறைய இடங்கள் நடந்தது. ஓகே. காஷ்மீரை மேட்ச் பண்ணுறதுக்காகையா அப்படின்னா இல்லை, நீங்கள் காஷ்மீரை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா காஷ்மீரை மேட்ச் பண்ணுறது காஷ்மீரில் தான் பண்ண முடியும். ஓகே. நாங்கள் போன டைமில் ஸ்னோ இருந்தது, அந்த ஸ்னோவை வந்து அங்கே தான் பண்ண முடியும். அது இல்லாத இன்டீரியர்லாம் நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை, இப்போ எது காஷ்மீர் எது வந்து சென்னைன்னு தெரிய போகிறது இல்லை. அந்த மாதிரி நிறைய வேலைகள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஓகே. அது இல்லாத ரொம்ப தெரியும். ஓகே சார். ஆர்ட் டைரக்ஷன் வரும்போது ஒரு படம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறது காலையில் 6 மணிக்கு அப்படின்னா ஆர்ட் டைரக்ஷன் டீம் மினிமமாக ஒரு 4 AM போய் எல்லாம் செட் பண்ண வேண்டியது வரும். என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் செட்டில் ஃபேஸ் பண்ணீங்க? பொதுவாகவே தயார்படுத்தணும்னா நீங்கள் காலையில் 4 மணிக்கு போனால் முதல்ல எந்திரிக்கணும். ஓகே. அது அந்த கிளைமேட்டில் எந்திரிக்க முடியுமாங்கிறது தெரியாது, அது ஒரு சிக்கல். இன்னொன்று அதுக்கு தூங்கணும். ஏன்னா முதல் நாள் நைட்டு 3 மணிக்கு வேலை பார்த்தா எங்கே 4 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்படியே கிளம்பி போகிறது தான். அந்த மாதிரி தான் நிறைய சிக்கல் இருக்கும். தூக்கமின்மை தான் இருக்கும் வேலை பளுவில். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆள்னா பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருந்தால் பிரச்சனை இல்லை. எல்லாருமே இப்போது கார்பெண்டர், பெயிண்டரு, வெல்டரு, யங் அஸ்டன்ஸு, ஆர்ட் அஸ்டன்ஸு, மோல்டரு, செட் அஸ்டண்டு, லோக்கல் அஸ்டன்ஸு அப்படின்னு ஒரு கிளீனிங் லேடிஸ் உட்பட எல்லாருமே நேரம் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ உடம்பு எல்லாம் போயிருந்தாலும் ஒரு 2 நாள் இல்லைப்பா நீ ஊர் கிளம்புனா கிளம்பு மா சிரமம் வந்துன்னா கிளம்பு வேற யாரும் வசனம் இல்லை சார், ஒரு 2 நாள் பார்த்து நான் இங்கேயே இருந்தேன் சார் சொல்லி கண்டினியூஸாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் உடம்பு எல்லாம் போச்சு கண்டினியூஸாக. ஓகே. யாருக்குமே இங்கே எல்லாரும் அந்த ஏன்னா கிளைமேட்டாகவே எல்லாரும் மாறினதுனால எல்லாருக்கும் உடம்பு எல்லாம் போச்சு. சுற்றி சுற்றி எல்லாருமே மாற்றி ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து செட்டில் தான் இருந்தாங்க, யாரும் ஊருக்கே போகலை. இங்கேயுமே சென்னையிலையுமே அப்படி தான், நேரங்காலம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அங்கே ரொம்ப சிக்கலாக இருந்தது. பட் அதுதான் ஆர்ட் டைரக்ஷனாகவே நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் என்ன நம்மகிட்ட மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அந்த வேலை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப இதாக இருக்கு. அதுக்காகவே என்ன பண்ணுவோம்னா அஸ்டன்ஸை கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பேன். ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து ஒரு உடம்பு முடியல ரொம்ப சிக்கலாக இருக்குன்னா அவர் பண்ணுற வேலையை இன்னொருத்தர் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்றதுனால. அப்படி இருந்துமே பத்தலை இந்த படத்துக்கு. கண்டினியூஸான செட்டு, ஆட்கள் நிறைய தேவைப்பட்டாங்க,
நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் சரியாக பண்ண முடியாமல் போகும், அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது. ஒரு அஸ்டன் சார் பெரியும் பெரும் உழைப்பு போட்டிருக்காங்க, பெரிய உழைப்பு. அந்த ஒரு அளவு எஃபர்ட் இந்த படத்துல போடப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குற ஒரு முன்னாடி ஒரு 10 முகங்கள் தாண்டி பின்னாடி ஒரு 10,000 முகங்கள் இதுக்காக வேலை பார்த்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல அதை நான் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறது. அண்ட் மெயினாக ஒரு டிஃபிகல்ட்டி ஆஃப் சீன் இருக்குல்ல சார், இப்போ ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பர்டிகுலர் சீனுக்கு மேக்கிங்காக வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு எந்த ஒரு செட் ஆர் எந்த ஒரு சீனுக்கு மேக்கிங்காக ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு? இப்போ எல்லாருமே நிறைய, இப்போ இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபயர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லா நாட்கள் தான் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. ஏன்னா நம்ம செட்டை வந்து 2 நாளில் கொடுக்கணும், 3 நாளில் கொடுக்கணும், உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நமக்கு அவங்க கால்ஷீட்டு, ஆர்டிஸ்டோட கால்ஷீட்டு, டைம் இல்லாத, நம்ம வேகமாக முடிச்சு கொடுக்கணுங்கிறதா இருக்கும், அதுதான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி என்ன மாதிரி இதுவாக இருந்தாலும் இப்போ எக்யூப்மெண்ட் ஒன்று வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டை வந்து எங்கேயாவது நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது சிலதெல்லாம் டிஸ்மேல் பண்ணிட்டு திரும்ப அது அந்த எக்யூப்மெண்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அங்கே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது, அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்லாம் இல்லை. ஸோ அதுக்கு தயார்படுத்திக்கிற தான் எல்லாமே, நமக்கு எங்கெல்லாம் சிக்கல் வருதோ அங்கே தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்யூஷன் கிடைச்ச படமாக தான் அது. நைஸ் சார். அண்ட் அடுத்து நான் லோகேஷ் ராஜ் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே வெப்பன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்னு சொல்லலாம். கைதியில் ஆரம்பித்து இதெல்லாம் வேறு மாதிரியான வெப்பன்ஸ் இருக்கும். இதில் வெப்பன்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க? மெயினாக நான் கேட்கணும்னு நினச்சது அந்த ஸ்வாடை தாண்டி அந்த டபுள் எஜ்டு ஒரு நைஃப் இருந்துச்சு, அதுக்கான ஒர்க்கெல்லாம் எப்படி அதை செலக்ட் பண்ணுங்க? ஸோ நிறைய ரெஃபரன்ஸாக நிறைய எடுத்தோம், நாங்களே கத்தி நிறைய பண்ணிட்டோம், எங்கள் படங்கள்லேயே எக்கச்சக்கமாக பண்ணிட்டோம். ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணலாம், ஒரே மாதிரியான கத்தியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ காஷ்மீர் போகிறோம், காஷ்மீரில் என்ன மாதிரி கத்திகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஓகே. சூப்பர் வில்லன் கேங் ஒரு இடத்துலேருந்து வருது அப்படின்னா அவங்க என்ன மாதிரி, அவங்க பின்புலம் என்ன, அவங்க எங்கேருந்து அவங்க கத்திலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ யாங் எங்கெங்கெந்தெல்லாம் மக்கள் வராங்க, ஸோ அவங்களுக்கான கத்தி என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணோம். நிறைய கத்திகள் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம், ஒரு 200-250 கத்தி டிசைனே பண்ணோம். ஓகே. அதில் ஒவ்வொரு கத்திக்கும் ஒரு 10-20 டம்மிலாம் பண்ணியிருப்போம், ஒரு 1,000-2,000 கத்தி நாங்கள் பண்ணியிருப்போம் மொத்தமாக. எக்கச்சக்கமான கத்திகள் விக்ரம்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கன்ஸ்க்கு மேலே, இதுக்கு 1,000 கத்திகளுக்கு மேலே பண்ணுவோம்ப்பா. இது வந்து செகண்ட் டைம் டிராவல் வித் தளபதி விஜய் அவர்கள்னு சொல்லலாம். இந்த ஒரு டிராவல் ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு செகண்ட் டைம்? இன்னமும் பிரமிப்பாகவே இருந்தது. அப்போ ரொம்ப அவர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு காதல் இருக்கும், நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். பக்கத்தில் பார்த்தாலும் நமக்கு வந்து உண்மையிலுமே இவர் தானா, நம்ம கூட தான் நிற்கிறோமா, நம்ம கூட தான் பேசிட்டு இருக்காராங்கிற மாதிரி இருக்கும், கிள்ளி பார்க்குற மூமெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது, எல்லாமே ஆச்சரியம் தான். அவருடைய டெடிக்கேஷன் பயங்கர வியப்பில் ஆத்திருச்சு. ஏன்னா நாங்கள் எதுக்குமே டூப் போட மாட்டார். ஸோ அவர் இவ்வளோ உயரத்துக்கு அப்புறமும் இவ்வளோ ஹம்பளாகவும் இவ்வளோ டெடிக்கேட்டாகவும் இருக்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லைங்கிறதான் ரொம்ப இங்கே ஈஸியாக இதாக இருக்குது. ஓகே. நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்காது, அதுதான் நமக்கு ரொம்ப மெயினாக படுது. அவ்வளோ ஆக்டிவாகவும் அவ்வளோ அந்த வேலைக்கு அவர் ரொம்ப உண்மையாக இருக்கிறது இருக்குல்ல, இவ்வளோ உயரம் தொட்டதுக்கு அப்புறம் உண்மையாக இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் நமக்கு வேணும் கண்டிப்பாக. ஸோ அது நம்ம அந்த அவர் அவர் வழியில் நம்ம நடக்கிறதுங்கிறதே நல்லாயிருக்கும். நைஸ் சார். அண்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஃபிலிம்ஸ் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆஃப் லோகேஷ் ராஜ் அவர்களோடலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே போடப்பட்டுச்சு, ஒரு கூட்டமே அவருடைய படமாக லியோ அதை வந்து பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க அந்த ஒரு மூமெண்ட் பற்றி சார்? அவர் எப்போ ஒரு மாநகரத்தில் எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இப்போவும் இருக்காது. ஓகே. ஸோ அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அப்படி தான் இருக்கணுங்கிறதே நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஒரு வளரும் போதும் அந்த இடத்த ரொம்ப நியாயமா தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, அதே மாதிரி இருக்காரு. நான் அவர் நிறைய டைம் சொல்லுவேன், ஏற்கனவே எப்படியே இருங்க அப்படின்னு, நான் இப்படின்னா மாறுவேன், எதார்த்தம் என்னவோ அது எப்படி மாற்ற முடியும் அப்படிம்பாரு. அதுவே ஆச்சரியம், சந்தோஷம் சார். அண்ட் ஒரு சில ஃப்ரேம்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது டக்குன்னு நடந்த விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக ஷேர் பண்ணலாம். முதல்ல இந்த ஹைனா, இது விஎஃப்எக்ஸ் ஆல பண்ணப்பட்டாலுமே அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில எஃபர்ட்ஸ் போடப்பட்டிருக்கும். அது என்ன, ஏன்னா அப்போ அங்க ஒரு மிருகம் இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி வசம் பண்ணி ஒரு ஷார்ட் எடுக்கணும். அது எங்க நடந்து போகும், அதுக்கான உயரம் என்ன, அந்த உயரத்துல அதுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் வச்சாங்கன்னா என்னென்ன தெரியும், அந்த நடந்து போற இடம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முதல்ல முடிவு பண்ணி, ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் ஹோம் ஒர்க் நிறைய பண்ணோம். அது பணியை வந்து கிளீன் பண்ணிடுவோம், அங்க ஃபுல்லா பணியா இருக்கணும், கிளீன் பண்ணிட்டா ஃபுல்லா சேராயிடும், அது உருகி ஃபுல்லா கச்ச 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 கச்சு தண்ணி ஆயிரும். ஸோ இது செட் ஆகாது ஃபுல்லாக, சரி பணியாக இருக்கலாம்னா பணியில் நடந்து வேலை பார்க்க முடியாது, என்ன பண்ணான்னு பார்த்து ஃபுல்லாக பணியை டைட் பண்ணி தட்டி டைட் பண்ணோன்னே அது இறுகிருச்சுன்னா கொஞ்ச நாள் இருக்கும் அது. ஸோ அப்படி அதை ரெடி பண்ணி அந்த இடத்த ரெடி பண்ணி, ஏன்னா ஒரு வாரம் ஷூட் போயிடுச்சு, ஒரு 10 நாள் ஷூட் போயிடுச்சு அதில். ஸோ அந்த இடத்த எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி, பக்கத்தில் என்னென்ன மக்கள் ஒரு மக்கள் நின்று வேடிக்கை பார்க்க நான் எங்கேருந்து பார்ப்பாங்க, அப்புறம் அந்த ஒரு ஸ்கூலில் பண்ண நினைக்கிறேன், அந்த ஸ்கூலுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து
பெயிண்ட் அடிச்சா மழை பனி பொழிஞ்சிட்டே இருக்கும், பெயிண்ட் நிற்காது, ஊற்றிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி அடிச்சா ஒரு பெரிய முதல்ல ஆரம்பிச்சது எங்க தான் ஆரம்பிச்சோம், ஆரம்பிச்சதே இதுல தான். இந்த ஒரு முக்கியமான ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கு, பெரிய உழைப்பு இருக்கு, பெரிய மக்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கு. அண்ட் சார், இந்த இது பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். பிகாஸ் விக்ரம் படத்தப்போ அந்த கிளாஸுக்கு ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க, இதுல அந்த மாதிரி கிளாஸ் தான் இதுலயும் யூஸ் பண்ணப்பட்டுச்சா, அதை பத்தி சொல்லுங்க. அதில் வந்து கிளைமேக் ஃபைட்டில் வந்து இன்னும் நிறைய உடையிறது இருக்கும், எங்களுக்கு கண்ணாடிகள் நிறைய இருக்கும், ஏன்னா அந்த ஒரு ஃபேக்ட்ரி குடோங்கிறதுனால கண்ணாடிகள் நிறைய இருக்கும், அதெல்லாம் உடைக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய சுகர் லாஸு. ஸோ அது கீழே சதறி கிடக்கிற கண்ணாடிகள் வழக்கம் போல் நம்ம எப்போவுமே கமல் சார் சொன்ன கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆள் மேலே விழுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணுறோம். மீதியெல்லாம் நம்ம நார்மலாக என்ன படங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணுறோமோ, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, அதனால எல்லா படங்களுக்கும் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ, முந்தைய படங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த குடவுன் பற்றி தான் மெயினாக கேட்கணும்னு நினச்சேன். பல ட்ரெய்லர்லேயே பல ஷார்ட்ஸ் வந்து இந்த குடவுன் தான் காட்டப்பட்டுச்சு, இதுக்கான ஒர்க் எந்த மாதிரி நடந்துச்சு? ஆக்சுவலாக டைம் இல்லை, ஒரு ஃபேக்ட்ரி ஒரிஜினல் ஃபேக்ட்ரி தேடிட்டு இருந்தோம், காஷ்மீர்லேருந்து வந்து தேடிட்டு இருந்தோம், அது கிடைக்கல. ஒரு 15 நாள் 10 நாள் கேப்பில் தான் அது வேலையை ஆரம்பிச்சு, செட்டு போகலான்னு முடிவு பண்ணதே அப்படி தான் ஆரம்பித்தோம். ஒரு 5 நாள் தான் முதல்ல, 5 நாளைக்கு அப்புறம் பெரிய செட்டாக போட, ஒரு 1.5 மாதம் போட வேண்டிய செட் அது. நான் பேட்ச் பேட்சாக முடிச்சு கொடுத்துட்டே வந்தால் அவங்க ஷூட் பண்ணிட்டே வந்தாங்க, நான் வேலையும் பார்த்து ஷூட்டும் போயிட்டு நாங்கள் செட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம், சைடுலேயே அதுக்கான வேலைகளும் தமிழ் ரிலீஸ் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதை முடித்த உடனே அவங்க அடுத்ததுக்கு வந்துருவாங்க, இப்போ நம்ம அதை அடுத்தது ரெடி பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம், அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக முடிக்கும்போது ஒரு 1 மாதம் ஆயிடுச்சு, எல்லா ஷூட்டும் முடிஞ்சு திரும்ப ஃபுல் ஷாட் வைக்கும்போது அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணாங்க. இது இந்த பேர்ன் பண்ணது கடைசியாக ஒரிஜினலாக வெடிச்சது. ஓகே, ஆனால் ஒரு வேலை இதில் நார்மலாக பண்ணுறது தான், பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு சந்தேகமாக கேட்குறேன் சார், ஒரு 1 மாதம் நம்ம ஒரு ஃபுல் செட்டு ரெடி பண்ணி இது பண்ணும்போது கடைசியில் ஒரு ஷார்ட்டாக அதை பேர்ன் பண்ணுறது நார்மலாக எப்படிங்க சார் ஃபீல் ஆகும் ரியலாகவே? ஒன்றும் இல்லாமல், ஏன்னா நம்ம ரெடி ஆகிறதே எரிக்கணுங்கிறது தான் ரெடி ஆகிறோம், மெட்டீரியலாகவே நம்ம அது தானே போடுறோம், உட்டு போடுறது இல்லை. ஏன்னா உட்டு போட்டால் எரிக்க முடியாது, எரிச்சு எரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது, எரிஞ்செல்லாம் விழுந்துருமே. அதனால் அதுக்குன்னு சிமெண்ட் சீட்டு போடுறோம், ஜிப்சம் போர்டு போடுறோம், அதனால் அதுக்காகவே தான் தயாராகிறோம். ஓகே, வெடிக்கணுங்கிறதுக்காக தான் தயார் பண்ணுறதே, இதோட கம்பேர் பண்ணப்பட்டது தான் அந்த விக்ரம் படத்தோட கடைசி ஷாட்டையும் இதையும் தான் அதிகமாக கம்பேர் பண்ணி மீம்ஸ் வந்திருந்தது. இதற்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் என்னென்னா கைதியோட செட்டு ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், மாஸ்டர் இருக்கிற அந்த ஸ்கூல் ஆகட்டும், எல்லாம் ஒரே மாதிரியான இடம் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் ஃபேக்ட்ரி இருந்தால் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய பிரிட்டிஷ் பில்டிங் மேலே எங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு, ஓகே இருக்கும் எனக்கும். அதனால பிரிட்டிஷ் பில்டிங் ஒன்று, ஸோ அந்த பில்டிங்கை வந்து பொதுவாக கைதியில் வந்து அது கமிஷனர் ஆஃபீஸாக இருந்தது, இதில் வந்து ஜெயிலாக இருந்தது, இப்போ இதில் வந்து விக்ரமில் வந்து ஃபேக்ட்ரியாக இருந்தது, இதில் வந்து ஒரு குடோன் செட்டப் இருக்கும், இதுவும் ஒரு ஃபேக்ட்ரி. ஓகே, ரொம்ப ஓகே சார், இது வந்து க்ரௌட் ஹேண்ட்லிங்க்கு தான் நான் இந்த ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒர்க் நடக்கும்போது என்னென்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு? பெரிய சிக்கல் இல்லை, ஏன்னா அந்த இடம் ரொம்ப குறுகிய ரோடாகிடுச்சு, பனி உளுந்து. ஓகே, ஏன்னா அங்கே போக்குவரத்து மக்களுக்கு அந்த ரோடு தான் போக்குவரத்துக்கான ரோடாகவே இருந்தது. ஸோ நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் இது உள்ள ஆளுங்கள் எல்லாத்தையும், அங்கே உள்ளூர் மக்கள் 1500 பேர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவங்களுக்கான தங்க நிற்கிறது, இப்போ நம்ம வண்டிகள்லாம் போய் நிற்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிக்கல் அது. ப்ரொடக்ஷன் சைடில் பயங்கர டாஸ்க்கான வேலை, அது ரொம்ப டாஸ்க்கான வேலையாக தான் இருந்தது. ஓகே, விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லோகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார் 150 பேர் சீனு, அந்த சீனு ஆக்சுவலி எந்த மாதிரி சார் பிளான் பண்ணுச்சு முன்னாடி? அதான் அவங்க ஆல்ரெடி இந்த ஃபைட் மாஸ்டர் பிளான் பண்ணது, இப்போ இப்படி தான் வரப்போகுதுன்னு டேரக்டர் கேட்டுருந்தார் வேணும்னு, ஃபைட் மாஸ்டர் பிளான் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர் அது ஒரு ரிஹர்சல் ஒன்று போனதுக்கு, ரிஹர்சல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பண்ணோம். ஓகே, சாரே பண்ணுறேன்ட்டார் அவர். ஆன் த ஹோலா இந்த லியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு புது அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு, அதில் எல்லாத்தையும் தாண்டி லியோ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கேன் எங்களை, மொத்த டீமாகவும் பர்சனலாகவும் மென்டலி பிசிக்கலி எல்லாத்துக்கும் நம்ம அடுத்த கட்டமாக அது நகர்த்திருக்கு ஒரு புரிதலோட. இப்போ நம்ம இது உழுவு ஹேண்டில் பண்ண முடியும், சரி இப்போ அடுத்தது இன்னும் பெருசாக வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற தைரியத்தை கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நமக்கு. ஆன் த ஹோலாக இந்த இன்டர்வியூவும் சரி எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக வந்தது. நீங்கள் கண்டிப்பாக அக்டோபர் 19th நாங்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கும். இந்த ஒரு சந்திப்பு எனக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது சார், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, நானும் வெயிட் பண்ணுறேன் அக்டோபர் 19th நானும் உங்களை மாதிரி பார்க்குறதுக்கு. பாப்போம், சந்திப்போம்.